தரம் 12 பாடம் இந்து நாகரீகம் அலகு ஆகமம் ஆகமம் என்ற பாடப்பகுதியில் உங்களுக்கு இப்போ ஒரு வினா பகுதி ரெண்டுக்குரிய வினா எவ்வாறு அமைந்திருக்கும் அதற்கு எவ்வாறு விடையளிப்பது போன்ற விடையப்பரப்புகளை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அந்த விதத்தில் இப்போ ஒரு வினா ஆனால் ஆகமம் என்பதன் பொருள் விளக்கம். இப்போ ஆகமத்திற்குரிய பொருள் விளக்கம் கேட்கப்படும் போது மாணவர்களே ஆகமத்துக்குரிய வரை விளக்கணத்தை மாத்திரம் நாங்கள் எழுதிவிட்டு இருக்கக்கூடாது. ஐந்து புள்ளி இந்த வினாவுக்குரிய இப்போ அமைப்பு வினா என்கிறபடியால் இதுக்குரிய புள்ளியை நாங்கள் அவதானிக்க வேணும். புள்ளி 5 என்ன ஆகவே 5 புள்ளிக்கு ஏற்ற மாதிரி இந்த வினாவுக்கு விடையளிக்க வேணும். அப்போ ஆகமம் என்பதன் பொருள் விளக்கம் கேட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்க, ஆகமம் ஆகமத்துக்கு மறுபேர் கொடுத்துருக்கு. என்ன தோற்றம், வருகை, சாத்திரம், சாத்திரஞானம், ஆப்த வாக்கியம், இது ஆகமத்துக்குரிய மறு பெயர்கள். ஆகமத்துக்கு இனி எப்படி நாங்கள் பொருள் கொள்வது? ஆகம என்று பிரித்து ஆ என்றால் பசு, க என்றால் பதி, மா என்றால் பாசம் என்ன சைவ சித்தாந்த அடிப்படையிலையும் பொருள் சொல்லலாம். அதே நேரம் ஆ என்றால் சிவஞானம், க என்றால் மோட்சம், ம என்றால் மலநாசம். இவ்வாறும் பொருள் கொடுக்க தொடர்ச்சியாக பாருங்கள். ஆன்மாக்களுக்கு மலத்தை நாசம் பண்ணி சிவஞானத்தை உதிப்பித்து மோட்சத்தை கொடுக்கும் என்ற விதமாகவும் நீங்கள் விடையெழுத வேணும். அதே போல் இப்போ ஆகமம் இறைவனூல் நாதனுரை என்று சொல்லி திருமூலர் சொல்லி இருக்கிற என்ன சைவ சமயத்தவர்களுடைய ஆகமம் சிவாகமம் என்று சொல்கிறது. அண்ணன் அருளால் அருளும் சிவாகமம் என்று திருமூலரும் பாடியிருக்கிறார். அதே நேரம் மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் என்று இப்போ ஆகமம் வந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்று நீங்கள் எழுத வேணும். அப்போ இன்னும் ஒருக்கா பார்க்குறேன்டா, இப்போ ஆகமம் என்றால் என்னண்டா தொன்று தொட்டு வரும் அறிவு, இறைவனை அடைவதற்கான வழியை கூறும் ஞான நூல். இப்படியும் எழுதலாம் தானே, நீங்கள் எழுதலாம் என்ன. அதை விட பிள்ளைகள் இப்போ ஆ உண்டா சிவஞானம், க உண்டா மூச்சதானம், ம உண்டா மலநாசம். இப்போ ஆன்மாக்களின் மலத்தை நாசம் பண்ணி சிவஞானத்தை உதிப்பித்து மோட்சத்தை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். சரியா? அதை விட ஆ உண்டா பசு, க உண்டா பதி, ம உண்டா பாசம் என்று சைவ சித்தாந்த அடிப்படையிலையும் பொருள் கொடுக்கலாம். சரியா? அதை மறுபெயர்கள் என்ன சிரௌதம், சுபதந்திரம், இறைவனூல், நாதனுர, பரசுருதி, இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ ஆகமம் என்ற பொருள் விளக்கத்தில் இவ்வளவு விடயப்பரப்புகளையும் நீங்கள் எழுத வேணும். சரியா? இப்படி ஒரு கேள்வி வருது ஆலய கிரியைகளை பற்றி. இப்போ ஆலய கிரியைகளை பற்றி வரைக்குள்ள இப்போ நாங்கள் என்ன எழுத வேணும் என்ன இப்படி எழுதுறோம்னு நீங்கள் யோசிப்பீங்கள். அப்போ கூடுதலாக இப்போ திருத்தங்கள் செய்ய எழுதியிருப்பினோம். நித்திய கிரியைகள் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கும் பிள்ளைகள் இன்னும் எழுதலாமே. நாலே கிரியைகளை பற்றி எழுதக்குள்ள இப்போ ஆன்ம ஈடேற்றத்திற்கு அடிநாதமாக இருக்கிறது வந்து ஆகமங்கள் என்ன. அப்போ இந்த ஆன்ம ஈடேற்றம் அடைகிறதுக்கு எங்களோட ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கு உதவுவதாக இந்த ஆகமங்கள் காணப்படுகிறது. இப்போ இந்த ஆகமங்கள் வந்து இப்போ ஆலய கிரியைகளை பற்றி சொல்லியிருக்கு என்ன. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்காயிரம் திருநாமம் பாடினாம் தொள்ளோணம் கொட்டோமோண்டு அந்த மாணிக்க வாசகர் வாக்குக்கு ஏற்ப என்ன ஒரு நாமம் ஓருருவம் இல்லாத இறைவனுக்கு ஆயிரம் பெயர்களை சொல்லி நாங்கள் அர்ச்சனைகள் செய்கிறோம் என்ன அவருக்கு. சரி, அப்போ இதில் அடுத்தது பார்த்தோம்டா கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலய கிரியைகளை பற்றி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மற்ற கோயிலில் இருக்கிற திருவுருவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நித்திய நைமித்திய காமிய கிரியைகள், மற்றது கர்ஷணம், பிரதிஷ்டை, உற்சவம், பிராய சித்தம் என்ன ஒரு ஆலயம் அமைப்பதற்குரிய அடிப்படை எண்ணக்கருக்கள் என்ன. ஆலயம் அமைப்பதில் இருந்து அங்கே திருவிழா நடத்துறதுல இருந்து சகல பரிகாரங்களும் கூட இந்த ஆகமத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதில் கர்ஷணம் என்று சொன்னால் என்னண்டா இப்போ ஆலயத்தை அமைக்கிறதுக்குரிய இடத்தை தெரிவு செய்கிறது. பிரதிஷ்டைண்டா என்னண்டா ஆலயத்தில் உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த திருவுருவங்களை அமைச்சு அதை பிரதிஷ்டை செய்கிறது.
ഉത്സവം ഉണ്ടായിരുന്നുണ്ട് ആണ്ട് കൊറുക്കാൻ നടക്കുക അന്ന തിരുവിളാക്കൾ പ്രായചിത്തം ഉണ്ടായിരുന്നുണ്ട് ആലയത്തിൽ നടക്കുക അന്ന ക്രിയയിൽ ഏതാവത് കുറ്റം ഏർപ്പെട്ടാൽ അത് അനിവർജ്ജം ചെയ്യുന്നതുക്കാക ചെയ്യപ്പെടുന്നത് അപ്പോൾ ഇതിലെ ഇപ്പം ആഗമത്തിലെ ആലയ ക്രിയകളെ പറ്റി ചൊല്ലേക്കുള്ള ആലയം അമയ്ക്കുന്നത് അങ്ങേ തിരുവുരുവത്തെ പ്രതിഷ്ഠ ചെയ്യുന്നത് അങ്ങനെ നടക്കുന്ന തിരുവിള അന്ന് തിരുവിളാവിൽ ഏർപ്പെട്ട കുറേപാട്ടെ നീക്കുന്നതുക്കാക ചെയ്യുന്ന പ്രായ ചിത്തങ്ങളെല്ലാം இந்த ஆகமத்தில் சொல்லப்படுற ஆலய கிரியைகள் தொடர்பான விடயம் தான் பிள்ளைகள் அதே போல் பாருங்கள் இப்போ கிரியைகள் ஆடுற முறைகள் என்ன பூசையின் அங்கங்கள் இப்போ பூசையின் அங்கங்கள் உண்டாப்பிள்ள அபிடேகம் அலங்காரம் நைவேத்தியம் ஆராதனை வாழ்த்து எல்லாம் வரும் என்ன இந்த மந்திர உச்சாடனங்கள் நிவேதன பொருட்களை பற்றியெல்லாம் இந்த ஆகமத்தில் கூறப்பட்டிருக்குது இந்த அதுலேயும் பாருங்கள் ஆகமத்தில் வந்து பூஜா விதிப்படலை மந்திராவதாரப்படலை போன்ற பிரிவுகளில் வந்து இதை பற்றி ஆலயத்தில் நடக்கிற இந்த கிரியைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதே பாருங்கள் திருவிழாவில் கொடியேற்றம் வாகன திருவிழா மௌன உற்சவம் தீர்த்திருவிழா தீர்த்த திருவிழா தீர்த்திருவிழா பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் அப்போ ஆலய கிரியையை பற்றி இப்போ ஆலய அமைப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆலய அமைப்பு பற்றி நீங்கள் ஆலய கிரியைகள் சொல்லக்குள்ள இப்போ ஆலய அமைப்பு ஆலயம் அமைக்கிற இடத்தை பற்றியும் சொல்லுதண்டு நீங்கள் எழுதலாம் பிள்ளைகள் என்ன அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க உடனே நாங்கள் இப்போ ஆலய கிரியைகள் என்று கேட்ட உடனே அதுலேயே நின்றுவீங்கள் அப்போ கொஞ்சம் கூட எழுதலாம் மற்ற இதுவும் எழுதலாம் இப்போ இதில் தரையில்லேன்றதுக்காக நீங்கள் விட்டுருவீங்கள் என்ன இப்போ இந்த கும்பாபிஷேக வகைகள் பிள்ளைகள் இருக்குத்தானே என்ன ஆவர்த்தனம் அனாவர்த்தனம் அந்தரிதம் புனராவர்த்தனம் இந்த கும்பாபிஷேக வகைகளும் வந்து ஆலய கிரியைகளை பற்றி தான் சொல்லுது இப்போ இதில் ஸ்கீமில் தரையில்லேன்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது இதையும் எழுதலாம் என்ன மற்றது ஆலயத்தில் கிரியை ஆற்ற விதிகள் பூசையின் அங்கங்கள் எல்லாம் நீங்கள் எழுதலாம் பிள்ளைகள் சரியா இதுவும் உங்களுக்கு 5 புள்ளிக்கு உரியாது அடுத்ததுக்கு போவேன் நாங்கள் தத்துவம் என்ன ஆகமத்தில் சைவ சித்தாந்த தத்துவம் இப்போ தத்துவம்ன்றா நீங்கள் என்ன எப்படி சித்தாந்த தத்துவத்தை பற்றி ஆகமத்தில் சொல்லப்பட்டு இப்போ ஆகமத்தில் ஜோகபாதமும் ஞானபாதமும் பிள்ளைகள் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் அதிகம் இருக்குது அதுலேயும் அங்கே கிரணம் ரௌரம் இந்த ஆகமத்தில் தத்துவ கருத்துக்கள் சொல்லியிருக்கு பதி பசு பாசம் இந்த முப்பொருள் உண்மை அது இந்த இயல்பு பதியின்ற மூவகை திருமேனி அது இந்த இயல்புகள் ஐந்தொழில் ஆன்மகுடேற்றம் மும்மலம் போன்ற விடயங்கள் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது அடுத்து இந்த கிரண ஆகமத்தில் பதிப்படலம் பசுபடலம் மாயாபடலம் சத்தினிபாத படலம் இதில் தத்துவ உண்மைகளை பற்றி சொல்லியிருக்கு இப்போ சிவாகமத்தில் சரியாபாதம் கிரியாபாதம் ஜோகபாதம் ஞானபாதத்தில் இப்போ தத்துவ சாதனைகள் பிள்ளை குருலிங்க சங்க வழிபாடு சிவ சின்னம் தீட்சை பற்றிய விளக்கம் எல்லாம் இருக்கு இயமன் நியமம் ஆசனம் பிரணாயாமம் விரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி என அட்டாங்க ஜோகங்கள் பற்றியும் அதே நேரம் அட்டமா சித்திகளை பற்றி அணிமா லகிமா ஹரிமா மகிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வீடு பேர் என்ன சுத்தாத்வித முத்தியை பற்றியும் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆகமத்தின்ற தத்துவம் இப்போ இதை இன்னும் ஒருக்கா பார்க்கணுமெண்டா பிள்ளைகள் என்னண்டா இப்போ ஆலய வழிபாட்டோட மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்த சிந்தனைகளும் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு யோகபாதத்திலையும் ஞானபாதத்திலையும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு கிரணம் ரௌரவம் பௌஸ்கரம் இதுலேயும் சைவ சித்தாந்த சிந்தனைகள் இருக்குது கிரண ஆகமத்தில் தான் பதிபடலம் பசுபடலம் மாயாபடலம் சக்தினிபாத படலம் எல்லாம் இந்த சைவ சித்தாந்த உண்மைகள் தொடர்பாக ஆய்வு செய்திருக்கு பிள்ளைகள் இப்போ ஜோகாபாதத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் அட்டாங்க ஜோகம் இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ன இதோட சேர்த்து இந்த அட்டாங்க ஜோகம் 8 ஜோகங்களும் ஒரு முறையாக அவர் கடைப்பிடிப்பாராக இருந்தால் பிள்ளைகள் அவர் அட்டமா சித்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் அப்போ அட்டமா சித்தி அணிமா லகிமா கரிமா மகிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்போ இதை பற்றியெல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை விட பதி பசுபாசம் என்ன முப்பொருள் உண்மை அவற்றின் இயல்புகள் மூவகை திருமேனி அதுன்ற இயல்பு ஐந்தொழில் ஆன்ம ஈடேற்றம் மும்மலங்களை பற்றியெல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கொடியேற்ற திருவிழா என்ன பதி வந்து கொடிமரம் பசு கொடிச்சியில் பாசம் தற்பக்கயிறு இதை பற்றி முப்பொருள் தத்துவங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கொடியேற்ற திருவிழாவின் தத்துவங்கள் தரப்பட்டிருக்கு அதை விட பார்த்தோம்னா
சிவாகமங்களில் வந்து சரியா பாதம் கிரியா பாதம் யோக பாதம் ஞான பாதம் சைவ சித்தாந்த சாதனம் சாதனைகள்னு சொல்கிறது அதனால் சைவ சாதனம்னு சொல்கிற பிள்ளைகள் குருலிங்க சங்க வழிபாடு இப்போ இறைவனை அடைவதற்கான வழிகள் குருவை வழிபட்டு முத்தியடைறது இலிங்கத்தை வழிபட்டு முத்தியடைறது சங்கமத்தை வழிபட்டு முத்தியடைகிற மற்ற சிவசின்னங்கள் விபூதி உருத்திராக்கம் திருவேந்தலத்து மற்ற தீட்சை பற்றியெல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஆன்மாவின் இறுதி லட்சியம் வீடு போறும் வீடு போகிற பற்றி ஆகமத்தில் சுத்தாத்விதம் முத்தி என்று சொல்லி சிவாகமம் சொல்லுது. அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்க மாட்டேங்க ஆகமத்தில் கூறப்படுற தத்துவ போகுது. இப்போ நாங்கள் வளமையாக படிக்கிற இந்த சைவ சித்தாந்த தத்துவம் தொடர்பான அடிப்படை எண்ணக்கருக்கள் இந்த ஆகமத்தில் இருக்குதுன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள். அடுத்த பார்த்தோம்னா நுண்கலைகள் என்ன எப்படி கலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நுண்கலை எப்படி ஆகமத்தினூடாக வளர்க்கப்பட்டிருக்குதுண்டு பார்ப்போம். என்ன அப்போ எப்படி என்று சொன்னால் இப்போ கலைகள் என்ன ஆலயம் பாருங்கள், ஒரு ஆலயம் அமைக்கிறதுல இருந்து அங்கே நடக்கிற பூசைகள் ஆகவும் ஆகமத்தில் சொல்கிற விடையம் தானே பிள்ளைகள். ஆகவே அப்போ ஆகமத்தில் நுண்கலைகள் கலைகளை பற்றி ஆழமான சிந்தனைகள் காணப்படும். பாருங்கள் திருக்கோயில் கலைகள் தத்துவம் ஆக்கத்திறன் அழகியல் ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே இந்த நுண்கலைகள் மூலம்தான் கிடைக்குது பிள்ளைகள். இப்போ வாய்மை பக்தி மன ஒருமைப்பாடு இப்போ சமய சாதனையாகவும் அதால் ஆன்மீக லட்சியம் கிட்டுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மனித உள்ளத்தை தன்வயமாக்கி இறை சிந்தனையில் செலுத்துவதே சிவாகமம் கூறும் நுண்கலைகளின் சிறப்பம்சம். அப்போ மனிதன் உள்ளத்தை தன்வயமாக்கி இறை சிந்தனையில் செலுத்துறது தான் சிவாகமம் கூறுற நுண்கலைகள். அங்கே என்னென்ன நுண்கலைகள் இருக்குண்டா, இப்போ கட்டிடக்கலை சிற்பக்கலை விக்கிரகக்கலை ஓவியக்கலை இசைக்கலை நடனக்கலை அலங்காரக்கலை என்ன அலங்காரம் இப்போ சுவாமியை அலங்கரிக்கிறதுலேருந்து இந்த காவடி கரகாட்டம் அதுகளுக்கு இப்போ அலங்காரம் செய்கிற அந்த முறைகளை கூட தோரணங்கள் அந்த அமைப்பெல்லாம் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்போ ஆகமத்தில் என்னென்ன கலைகளை பற்றி இருக்குன்னு பார்த்தோம்னா கட்டிடக்கலை சிற்பக்கலை விக்கிரகக்கலை ஓவியக்கலை இசைக்கலை நடனக்கலை அலங்காரக்கலை போன்ற விடயங்களும் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் பார்ப்போம் நாங்கள் என்ன சிவாகமம் கூற நுண்கலை அந்த ஒழுங்கு விதிகளை இப்போ வாஸ்து சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரம் இசைக்கலை சார்ந்த சாஸ்திர நூல்கள் எல்லாம் எழுச்சி பெறத்துக்கும் இந்த ஆகமம் தான் உதவி இருக்குது பிள்ளைகள். சரியா அடுத்த பாருங்க இப்போ திருவுருவ வழிபாடு ஆலயத்தில் இப்போ திருவுருவ வழிபாடு அது இப்போ விக்கிரக கலை இப்போ சாஸ்திர ரீதியில் வளம் பெற்றிருக்கு. இறைவன் திருவுருவங்களில் இப்போ சிவலிங்கம் நடராஜ வடிவம் போன்றவை இந்த கலை உணர்வுகளும் சமய உணர்வுகளுக்கும் உரிய நிலைக்கலனாக இருக்குது பிள்ளைகள். அப்போ இது எல்லாம் ஆகமத்தில் சொல்லப்படுற முறையின் அடிப்படையில் தான் இந்த விக்கிரகக்கலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே போல் பார்ப்போம் நாங்கள் அடுத்த புராணங்கள் சிவாகமம் கூறும் விக்கிரகங்களும் சிற்பங்களும் விளக்கம் தர நூல்களாக அமைய இந்த இந்த நுண்கலை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி இருக்குது. இப்போ புராணங்கள் சிவாகமங்கள் கூறுற அந்த கருத்துக்களை வச்சுத்தான் பிள்ளைகள் இப்போ விக்கிரகங்கள் அமைக்கிறதா இருந்தா ஏனைய கலை வளர்ச்சியாக இருந்தா என்ன இப்போ ஆகமம் கூடுற கருத்துக்களை தான் பின்பற்றி இருக்கணும். பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலத்தில் சிவாகம மரபு சார்ந்த கலைகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஆகமங்கள் தான். சரியா மற்ற பாருங்க கல்லிலையும் உலோகத்திலையும் உள்ள நிறை வடிவங்கள் உருவாகி நுண்கலை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது. கோபுரம் விமானம் தூண்கள் உன்னதமான நிலையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஆகமம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கலை அம்சங்கள் தான். மற்ற இப்போ தேவாரம் இருக்கு என்ன தேவாரம் பாடுறோம் நாங்கள் அப்போ பண்ணோட இசையோட எல்லாம் நாங்கள் பாடுறோம். இதெல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சரியா அப்போ ஆகமத்தில் இப்போ கலைகளை பற்றி கட்டாயம் சொல்லியிருக்கேன். ஆலயத்தில் தேவார பதிகங்கள் என்ன இசைக்கலை வளர்ச்சி அடை இசைக்கலை நடனக்கலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த கட்டிடக்கலை சகல கலைகளுமே வந்து ஆலயத்தின் மூலம் வளர்க்கப்பட்டிருக்கு. அப்போ ஆலயத்தினுடைய அம்சங்கள் ஆலயத்தினுடைய விடய பிறப்புகளை தெளிவுபடுத்துகிறதா ஆகமம் இருக்குது. சரியா அப்போ நாங்கள் இப்போ இன்னும் ஒருக்கா பார்த்தோம்டா ஆகமத்தில் கூறப்பட்ட நுண்கலை அம்சங்கள் இப்போ ஆகமத்தில் கலைகளை பற்றி வரையக்குள்ள இப்போ கலை தத்துவம் ஆக்கத்திறன் அழகியல் ஆன்மீகம் என்ன எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டது தான் இந்த திருக்கோயிலில் கலைகள் இருக்குது. இந்த கலைகளால் இப்போ எங்களுக்கு தூய்மை பக்தி மன ஒருமைப்பாடு எல்லாம் கிடைக்கும். அதே நேரம் ஆன்மீக லட்சியமும் எங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள். என்ன மனிதன் உள்ளத்தை தன்வயமாக்கி இறை சிந்தனையில் செலுத்துறது தான் சிவாகமம் கூறுற கலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கலைகளில் கட்டடக்கலை சிற்பக்கலை விக்கிரகக்கலை ஓவியக்கலை
இசைக்கலை நடனக்கலை அலங்காரக்கலை எல்லாம் வரும் பிள்ளைகள் சரியா. இந்த கலைகளை பற்றி நுண்கலைகளை பற்றி இப்போ வாஸ்து சாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரம் இசைக்கலை சார்ந்த நூல்களில் பார்க்கலாம் சரியா. இப்போ அடுத்த பார்ப்போம் விக்கிரக கலையில் வந்து இப்போ சிவலிங்கம் நடராஜர் இதெல்லாம் சமய உணர்வுக்கும் கலை உணர்வுக்கும் ஆதாரமாக இருக்குது பிள்ளைகள். அப்போ இந்த ஆகமம் கூறுற அந்த நுண்கலை ஒழுங்கு விதிக்கேற்ப அமைக்கப்பட்ட விக்கிரகங்கள். அடுத்த பார்ப்போம் இப்போ தென்னிந்திய வரலாற்று காலத்தில் பல்லவர் காலம் சோழர் காலத்தில் இப்போ ஆலயங்கள் வந்து உன்னதமான நிலையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன கல்லால் உலோகத்தாலையெல்லாம் இறை உருவங்கள் கோபுரம் விமானம் தூண் சிற்பம் எல்லாம் செய்திருக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ ஆகமத்தினுடைய நுண்கலை அம்சம் பிள்ளைகள். மற்றது பாருங்க இப்போ தேவார பதிகங்கள் என்ன பண்ணோட இசையோட பாடி பாடுறோம் என்ன. அப்போ இன்று வரை அது வளர்ச்சி பெற்றிருக்குதுண்டா அதுக்கு காரணம் இந்த திருக்கோயில்கள் தான். பல்கலைக்கழகங்களில் கூட உயர்கல்வித்துறையில் இசை துறை சார்ந்த பாடங்கள் இருக்குது பிள்ளைங்க. அவ்வளவு தூரம் வளர்றதுக்கு வந்து இந்த ஆகமங்கள் தான் வித்திட்டது ஆகமங்கள் தான் வித்திட்டதுண்டு பார்க்கலாம் சரியா. இப்போ அதை விட பிள்ளைகள் இப்போ ஆகமத்தில் உங்களை கேட்கலாம் என்ன நீங்கள். இப்போ நான் அதில் உங்களுக்கு நாலு கேள்வி பார்த்தேன் நான் அதில் இன்னும் பார்க்கணும்னு சொன்னால் இப்போ ஆகமத்தின்ற சிறப்பு கேட்கலாம் என்ன. ஆகமத்தின்ற சிறப்பு கேட்டால் இப்படி இப்போ ஆகமத்தின் சிறப்பு எழுதேக்க நீங்கள் இப்போ முதல் நூல் வந்து உங்களோட சமயத்தில் வேதமும் ஆகமும் என்ன அதில் வேதம் பொது நூல் ஆகமம் சிறப்பு நூல் என்று பார்ப்பீங்கள். இப்போ சைவ ஆகமங்கள் சிவாகமங்கள் என்று சொல்கிறது அது 28. சாக்த ஆகமங்கள் தந்திரம் என்று சொல்கிறது 77. வைணவ ஆகமத்தை சங்கீதை என்று சொல்கிறது 108. அப்போ சிறப்பான ஆகமம் இருக்குது ஆகமத்தின் சிறப்பு தானே கேட்டிருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆகமங்களையும் ஒவ்வொரு சமயத்துக்குரிய ஆகமங்களையும் நாங்கள் எழுதலாம். அதே நேரம் இந்த தத்துவ கோட்பாடு இருக்குது தானே தத்துவங்கள் இப்போ வேதாந்தம் சைவ சித்தாந்தம் இந்த தத்துவங்கள தோற்றுவாய் இந்த தத்துவங்களுக்கு பிள்ளையால் இது பிரமாணமாக இருக்குது என்னென்று ஆப்த வாக்கிய பிரமாணம் அதாவது நூலளவையாக இருக்குது சரியா. மற்றது இப்போ அடுத்தது பார்த்தோம் இப்போ வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவனும் இல்லைன்னு இப்போ திருமூலர் சண்டை திருமந்திரத்தில் சொல்கிறேன். இதில் பார்த்தோம்னா ஆகமத்தில் இறை வழிபாடு கிரியைகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிரியையை பற்றி எடுத்து சொல்கிறதால ஆகமம் சிறப்பு பெறுது. மற்றது இப்போ சமயானுட்டானங்கள் சைவ சித்தாந்த சிந்தனைகள் எல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஆகமத்தை இறைவன் அருளி இருக்கு அது சிறப்பு தானே. மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றி வித்தருளியும் என்று மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது வந்து ஆகமத்தின் சிறப்பு. ஆகமத்தின் சிறப்பும் உங்களை கேட்குறேன் நான் பரீட்சைக்கு வந்த நாலு பகுதான் பார்த்தேன் நான் இப்போ இதில் ஒரு இது பார்த்துருக்குறேன் ஆகமத்தின் சிறப்பு. இப்போ ஆகமத்தின் சிறப்பு இப்படி இன்னொருக்கா பார்த்தோம்டா ஆகமங்கள் வந்து இப்போ சமயத்தின் முதல் நூல் அதே நேரம் சிறப்பு நூலும் என்ன முதல் நூலும் சிறப்பு நூலும் சரியா. அதில் வேதம் பொது நூல் ஆகமம் சிறப்பு நூல் அதில் இப்போ சைவ ஆகமங்கள் இப்போ சிவாகமம் 28 சாக்த ஆகமம் தந்திரம் என்று சொல்கிறது 77 வைணவாகமம் சங்கீதை என்று சொல்கிறது 108 இப்படி ஒவ்வொரு சமயத்துக்கும் சிறப்பான ஆகமம் இருக்குன்னு சொல்லுவான். அதே போல் இந்த ஆகமங்கள் வந்து இப்போ ஆப்த வாக்கிய பிரமாணம் தத்துவங்களுக்கு தத்துவ நூல்களுக்கு ஆப்த வாக்கியம் என்றால் நூலளவை பிள்ளைகள் இப்போ நூல் இது சொல்லும் இந்த நூலில் இப்படி இருக்குது. அப்போ நூலளவையாக வந்து ஆகமம் பயன்பட்டிருக்கு. மற்றது இப்போ வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவனூல் இறைவனால் அது அருளி செய்யப்பட்டதால் அது சிறப்பு. மற்ற கிரியைகளை பற்றி சொல்லுது ஆலய கிரியைகளை பற்றி சொல்கிறது இந்துக்களுடைய கிரிய மரபுகள்னு சொல்கிறதால ஆகமம் சிறப்பு பெறுது. மற்ற ஆலய வழிபாடு சமயானுட்டானம் சைவ சித்தாந்தம் போன்ற கருத்துக்கள் எல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மற்ற ஆகமத்தை இறைவன் அருளி இருக்கிறார் ஆகவே அது சிறப்புடையது சரியா. அடுத்தது பார்ப்போம் இன்னும் ஒரு கேள்வி பார்க்குறேன்டா இப்போ ஆகமங்கள் வளப்படுத்தும் பக்தி நெறி என்று கேப்பினோம். ஆகமங்கள் வளப்படுத்தும் பக்தி நெறி அப்போ அது என்னென்னா இப்போ வழிபடுற ஆக்களையும் இறைவனையும் இணைக்கிற ஒரு சாதனம் சரியா. மற்ற ஆகமம் வாழ்ந்த கிரியைகளை பற்றி சொல்லுது ஆகமம் உயர்ந்த கிரியைகளை பற்றி சொல்லுது. ஆகமத்தின் நோக்கம் வந்து முத்தி அடைதல் என்ன இறைவனை அடைதல். இப்போ கிரியாபாதத்தில் வந்து ஆலய கிரியைகளை பற்றி சொல்லுது. அப்போ அது பக்தி தானே ஆகமம் சொல்கிற பக்தி நிறைய. இப்போ கிரியையில் வந்து இப்போ தியானம் செபத்தை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மந்திரங்கள் உற்சாடனங்கள் சந்தியா வந்தனம் பூசை செபம் செய்கிறது ஓமம் மற்றது இப்போ கர்சனம் பிரதிஷ்டை உற்சவம் நீங்கள் ஏற்கனவே ஆகமம் கூற கிரியைக்குள்ளே பார்த்துருக்குறீங்க. அப்போ அது வந்து இப்போ எங்களை வளப்படுத்துகிற பக்தி நிறுதானே இப்போ ஆகமம் சொல்கிற
கிரியைகளும் பிள்ளைகள் இதுக்கு தான் போய்ச்சேரும். இப்போ கிரியைகளையும் பார்த்தீங்கன்னா ஆகமம் கூறுற கிரியையும் இங்கே வார இந்த சிவாகமங்கள் வளப்படுத்துகிற பக்தி நிறையும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை நீங்கள் எழுதி கொண்டு போகலாம். அந்த கிரியையை கொண்டு வந்து இதுக்கு பூத்தோணும். அதேபோல் ரத உற்சவம் இருக்கு என்ன, ரத உற்சவத்தை பார்த்தோம்னா ஊர் கூடி தேரிழுத்தல் என்ன, அப்போ இது ஒரு பணி என்ன, சிவ பணி. அப்போ இறைவனுக்கும் பூசணிக அந்த பக்தனுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும். தீப தரிசனம் அர்ச்சனை, வேத மந்திரம் ஓதுற, திருமுறை ஓதுறது, இதெல்லாம் பக்தி உணர்வோடு நாங்கள் செய்கிறோம் பிள்ளைகளுக்கு. பக்தி உணர்வோடு நாங்கள் ஈடுபடுறதால இப்போ ஆகமங்களை வளப்படுத்துது. பட் இந்த விரத காலங்களில் வழிபடுறோம் நாங்கள் என்ன, இப்போ வழிபட்டு பயன்படுறோம். அதே போல் இப்போ ஆலயத்து போய் நாங்கள் ஆசாரமாக போகிறோம், சிவசின்னம் அணிஞ்சுட்டு போகிறது, நமஸ்காரங்கள் செய்கிறது, ஆலயத்தை முறையாக வலம் பாடுறது, இதெல்லாம் அந்த பக்தி நெறி சார்ந்த சமய ஒழுக்கங்கள் இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகமத்தில் சொல்லப்பட்ட தலையங்கள் என்ற சிவாகமங்கள் வளப்படுத்தும் பக்தி நெறி என்று கேட்கலாம், அல்லது ஆகமங்கள் என்று சிறப்பு கேட்கலாம் என்ன. இப்போ இதில் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அதில் பார்த்தது ஆகமம் என்பதன் பொருள் விளக்கம் பார்த்த நான், ஆகமம் என்பதன் பொருள் விளக்கம், மற்ற ஆலய கிரியைகள் எப்படி விடை எழுதணும் வேண்டும், மற்ற தத்துவம் நுண்கலை என்ன. இப்போ 20 புள்ளி பிள்ளைகள், இப்போ 20 புள்ளி வினாண்டைக்குள்ள நீங்கள் அதை ஆழமாக சிந்தித்து எழுத வேணும். சரி மாணவர்களே, இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.